பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பக்தி கிளிட்ஸை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் அந்த 12 ராசிக்கான பலாபரங்களை எல்லாம் இறை அருளால் சோழி பிரசன்னத்தில் நான் சொல்லிட்டு வரேன். சோழி பிரசன்னத்தில் பலாபரங்கள் பார்ப்பதும் எல்லாம் துல்லிய பலனை தரும். அது எப்படி துல்லிய பலனை தரும் அப்படின்னா, இறை அருள் தான், இறை அருள் குலதெய்வத்தினுடைய ஆசி, பித்துக்குடைய ஆசை சரியாக அமையுமானால் அது சரியான பாதையை காட்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதம், இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிறந்த மாதமாகத்தான் ஜோதிடரால் கணிக்கப்படுகின்றது. இந்த ஐப்பசி மாதத்தில் 12 ராசி, குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கான பலபலங்களையெல்லாம் பக்தி கிளிட்ஸில் நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசியில் சிம்மராசி, சிம்மத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எந்த விதமான பலாபலங்களை தரும் என்பதை பார்க்கலாம். சிம்மம் பொறுத்தவரைக்கும் மகம் பூரம் உத்திரடம் 1 பாதம், இந்த ராசி இந்த நட்சத்திரக்குரியவர்களிடம் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த விதமான நற்பலனை தரும் என்பதை பார்ப்போம். சோழி பிரசன்னத்தில் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திராடம் 1 மாதம், சனி பகவானுடைய எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இருந்த பொழுதும் கூட கடுமையான ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்திலும் கூட எதிர்நீச்சல் போட்டு வருகின்ற ஒரு வல்லமையையும் ஒரு ஆற்றலையும் தந்தவர் ராகு பகவான் என்று தான் சோழி பிரசனம் தருகின்றது. இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை ஒரு சிறந்த மாதமாகத்தான் உங்களுக்கு அமைகின்றது. எப்படி சொல்வேன், இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமைகின்றது. எங்கள் சாமி கையில் வாங்கினது பையில் கூட போகல, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. தொழிலை பொறுத்தவரை கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அதை நடத்த வேண்டியிருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு நினைவில் இருக்கும். நான் ஒரு நல்ல தொழில் அமையல, தெரியும் அறிவும் திறமையும் ஆற்றல் இருந்தபோது கூட அதற்கேற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையாமலே போய்விட்டது. கடுமையான ஓடி களைத்த பொழுது கூட அந்த வெற்றியை நெருங்குவதற்கு அவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்க சாமி. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஐப்பசி மாதம் மட்டும் எங்களுக்கு எப்படி சிறப்பாக இருக்கும்னு கேட்பதெல்லாம் நினைப்பதெல்லாம் புரிகின்றது. சோழி பிரசன்னம் சொல்கின்றது. சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரடம் நமது கடுமையான சோதனைகளை எல்லாம் நீங்கள் அவமானங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் ஏற்கனவே சந்தித்து வந்துவிட்டீர்கள். அப்போ அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பாடம். அனுபவம் தான் வாழ்க்கையில் ஒரு முறை கீழே விடலாம், ஒவ்வொரு முறையும் விட முடியுமா? சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கவனம் இல்லாததன் காரணமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றது. கவலையே பட வேண்டாம். சனி பகவானுடைய பாதிப்புகள், குறிப்பாக சொல்லப்போனால் விரைய சனி, கண்டக சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய எந்த பாதிப்புகளும் இல்லை. அதுவே ஒரு நற்பலன் தான். நீங்கள் செய்ய வேண்டியதிலெல்லாம் உங்களை வெற்றியை நோக்கி, நீங்கள் வெற்றியை அடைவதற்கு என்ன தடையாக இருக்குது, எது தடங்களாக இருக்குது, அது மட்டும் தெரிந்துவிட்டால், அந்த சூட்சமாக மட்டும் தெரிந்துவிட்டால், உங்கள் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான அந்த வாய்ப்பு மட்டும் தெரிந்துவிட்டால் வெற்றியை எளிதில் பற்றிவிடலாம் அல்லவா? அதற்கான காரணத்தை சோழி பிரசனம் தருகின்றது. இந்த ஐப்பசி மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்ற மாதம், இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம். திருமணம் நீண்ட நாள் திருமணம் நடைபெறாமல் அது திருமணம் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருந்தது. அது மட்டும் கிடையாது, திருமணமாகி வந்தவர்கள் திருமண காலகட்டத்தில் அந்த ஒற்றுமையெல்லாம் காணாமல் போய்விட்டது. இனி எப்படி ஒற்றுமையாக வாழப்போகின்றோம்? ஒவ்வொருவரும் வார்த்தையை தேல்போல் கொட்டி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் அமைந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய கடுமையான ஒரு பாதிப்பு தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்வதற்கான ஒரு காரணத்தன்மை, புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இன்மையின் காரணம் தான், விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மை தான். இது கடந்து போகும். அந்த கடந்து போகின்ற ஒரு காலகட்டத்தில் பொறுமையும் நிதானம், எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்வதையெல்லாம் என் கால புரிகின்றது. கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்தவரை சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரைக்கும் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக மகம் பூரம் உத்திரடம் 1 பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை தருகின்ற ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம். காத்து தான் பாருங்கள், என் வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக கேட்டுத்தான் பாருங்கள். உங்கள் நலன் வேண்டியே உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தான் நான் சொல்கின்றேன். நான் சொல்லவில்லை, சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அதாவது குறிப்பாக 27 சனிக்கிழமை குரு பெயர்ச்சி நடக்கின்றது இந்த தமிழ் வருடத்தில். அந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சி அடைவார். அவர் ஒவ்வொரு ராசிக்குமே இந்த விதமான பலாபலங்களை எல்லாம் தருவார். இப்போ மேஷத்தை பொறுத்தவரைக்கும் லாப குருவாக இருப்பார், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் குருவாக இருப்பார், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய குருவாக இருப்பார், கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்து பலாபலங்களை எல்லாம் தருவார். ஒரு குரு பெயர்ச்சி இத்தனை விதமான பலன்களையும், ஆமாம், 12 விதமான பலாபலங்களை குரு தருவார். ஏதோ ஒரு குரு பெயர்ச்சி அடைந்து விட்டார் என்றெல்லாம் நாம் நினைக்க முடியாது. ஒவ்வொரு ராசிக்கும் அதற்கு தகுந்த பலாபலங்களை தருவார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கலஸ்திர குருவாக
பலன் தர இருக்கின்றார். கவலைப்பட வேண்டாம். ஒரு நீண்ட நாள் திருமண தடை கூட அந்த திருமணம் ஒரு நல்ல விதமாக நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை கூட மாறி கணவன் மனைவிகளை ஒரு ஒற்றுமை தருகின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது அலுவலகம்னு வச்சுங்களேன், அந்த அலுவலகத்தில் நம்ம போய் சேர்றோம், அந்த அலுவலம் தான் வாழ்க்கை, தொழில் தானே புருஷ லட்சணம். அந்த விதமாக பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய தடைகளை எல்லாம், ஏன் சொந்த தொழில் செய்கிறவங்க கூட அந்த தொழிலை நடத்துவதற்கெல்லாம் படாத பாடுபட்டு வந்தீர்கள் அல்லவா, அதையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு தன்மையத்தை வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு அமைத்து தருகின்றது. இந்த குரு பகவானுடைய அருளால் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கப் போகின்றீர்கள். மற்ற ராசி ராகுகேது பொறுத்த வரைக்கும், சனியை பொறுத்த வரைக்கும், செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும், மற்ற கிரக பயிற்சிகளை விட குருவானவர் தன்னுடைய பயிற்சிக்கு முன்னரே, குறிப்பாக 27ஆம் தேதி சனிக்கிழமை குரு பயிற்சியானது அதற்கு முன்னாடியே நற்பலனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைகின்றார். என்ன சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைத்த பொழுதும் கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்தாத ஒரு தன்மையை ராகு பகவானும் கேது பகவானும் கொடுத்து விட்டார். உங்களுடைய வெற்றிக்கெல்லாம் வசப்படாமல் போனதற்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கப்படாமல் போவதற்கும் காரணம் ராகு கேது தான். காரணம் என்றால் கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல கல்வி, நல்ல திறமையெல்லாம் கொடுத்தார். அயல்நாடு செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கினார். இருந்த பொழுதும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் புத்திரடம் ஒன்றாம் பாதிக்குரியவுக்கு அத்தனையையும் மிகப்பெரிய தடங்களையும் உண்டு பண்ணிவிட்டார். அதனால் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தம் கடை. சிம்மராசி மகம் பூரம் புத்திரடம் ஒன்றாம் பாதம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்துக்குரிய பெண்களாக இருந்தால் வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாக சதுர்த்தி என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அதைத்தான் சோழி பிரசன்னத்தில் சொல்கிறேன், எந்த ஜோதிடத்திலும் சொல்ல முடியாது. சோழி பிரசன்னத்தில் சொல்கிறேன், ஒரு கையில் காலிலையோ அடிபட்டு விட்டால் அதுக்கு மருத்துவம் செய்து கொள்கின்றோம். ஒரு பிரச்சனை வந்தால் தீர்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் கையாளுகின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில், வருகின்ற காலகட்டத்தில் உங்களை காப்பது யாரு என்னவோ ராகுகேது பகவான் தான். அதனுடைய அம்சமாகிய வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. சற்று கவனமாக ஒரு குருவாக ஒரு ஆன்மீக சகோதரனாக இருந்து உங்களுக்கு நான் சொல்வது என்னவில்லை என்றால், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் புத்திரடம் ஒன்றாம் பாத்துக்குரிய ஆண்களாக இருந்தால் சிவபெருமானுக்கு நல்ல வாசனை மிக்க சந்தனத்தை கொண்டு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு அருகில் உள்ள பாம்பு புற்றுக்கு சென்று அந்த புற்றிலே வாழ்கின்ற இறைவனை நாகசக்தியை மனமாற தியானிக்கணும். ஏன்னா இந்து தர்மத்தில் கூட சர்பத்தை கூட தெய்வமாக, கொடிய சர்பத்தை கூட நல்ல பாம்பு என்று தான் சொல்கின்றார்கள். சிவனுடைய கண்டத்திலேயும் ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய சிரசிலேயும் பாம்பனை மேல் வள்ளி கொண்ட பரமனாகிய பரமாத்மாவும் ஏன் அந்த கேதுவின் அம்சமாகிய சர்பத்திலே தன்னுடைய வயிற்றிலே ஒரு ஆபரணமாக அணிந்திருக்கிற மகா கணபதியுடைய அரணையும் தரக்கூடியது தான் நாகசக்தி. நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை என்றால், இந்த ஐப்பசி மாதம் அதாவது 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் குளித்து கொஞ்சம் மஞ்சள் தூளையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மண் சட்டி சின்னதாக இருக்கலாம், இல்லை அந்த மண் சட்டியினுடைய மூடியை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பால் வாங்கி சென்று அருகில் உள்ள சர்பகாவு என்று சொல்லக்கூடிய சர்பம் குடியிருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அம்பு புற்றுக்கு சென்று பாலை ஊற்றி 11 முறை வளமாக வருவீர்கள். ஆனால் தடைபட்டு போன திருமணமாகினும், அந்த தடைபட்டு போன தொழிலாகினும், தடைபட்டு போன வாழ்வு எதுவாயினும் மாற்றுகின்ற வல்லமையை அந்த சர்பமாகிய அந்த நாகசக்தியாகிய அந்த இறைவன் அந்த சக்தி உங்களுக்கு வழங்கும். ஐப்பசி மாதம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவானை பொறுத்தவரை கலசர குருவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால குடும்பத்தில் சற்று பொறுமையாக இருங்கம்மா. கணவர் மனைவிகளை பிரச்சனைகள் ஏற்படுமாயும் சற்று கவனமாக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சற்று கவனமாக விட்டு கொடுத்து வாழ்வீர்கள். ஆனால் ஒரு சிறந்த மாதம், எதிர்பாராத நன்மைகளை தருகின்ற ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம். யாருக்கு? சிம்மம். சிம்மத்தை பொறுத்தவரை மகம் பூரம் உத்திரடம் ஒன்றாம் பாதத்திற்கு ஒரு திருப்புமுனை தருகின்ற, பிரச்சனைகளை தீர்கின்ற, ஒரு நன்மை தருகின்ற ஒரு மாதமாக அமைகின்றது.